गुड मॉर्निंग टू ऑल कन्ने நீங்க எல்லாரும் இப்ப 4th முடிச்சு 5th போறீங்க இல்லையா இப்ப 5thல வந்து நாம இங்க ஹிந்தி தான் பார்க்க போறோம் சரியா இப்ப 5th ஹிந்தி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு வர புக் இருக்கு பாருங்க உங்களுக்கு கையில கிடைக்க போற புக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பேஜ் நம்பர் 3ல பாருங்க சர் வர்ணமாலான் இருக்கும் ஸ்வராட்சர் வெஞ்சனாட்சர் ரெண்டு கொடுத்திருப்பாங்க ஸ்வராட்சர் என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் உயிர் எழுத்துக்கள் வெஞ்சனாட்சர் மெய் எழுத்துக்கள் சரிங்களா இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே தெரியும் ஆனா இன்னைக்கு நாம வந்து இது ஒரு ஜஸ்ட் அப்படியே ரீகால் பண்ணி பார்க்கறோம் சரியா பாருங்க ஸ்வராட்சர் பாருங்க ஆ இருக்கா நான் அப்படியே ரீட் பண்ணேன் பாத்துக்கோங்க ஆ ஆ இ இ உ உ ர ஏ ஐ ஓ ஆவ் அம் ஆஹா ஸ்வராட்சர் வவர்ஸ் பார்த்துட்டீங்களா இப்போ இதே மாதிரி அதே பேஜ்ல பாருங்க வெஞ்சன அக்ஷர் இருக்கு இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நாம இது பண்ணாதான் ரீகால் பண்ணாதான் ரீட் பண்ண முடியும் அதுக்காக தான் சொல்றேன் சரியா அதே பாருங்க வெஞ்சன் இருக்கு வெஞ்சன்னா என்ன கான்சனன்ட் சரியா மெய் எழுத்துக்கள் பாருங்க க க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந த த த த ந ப ப ப ப ம ய ர ல வ ஷ ஷ ச ஹ க்ஷ த்ர ஸ்ர ஞ இப்போ இதெல்லாம் பாருங்களேன் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கோம் இது ஃபோர் லெட்டர்ஸும் வந்து ஜாயின் லெட்டர்ஸ் இதில் ரெண்டு ரெண்டு லெட்டர் ஜாயின் ஆயிருக்கு இக் பிளஸ் இக்ஷா இத் பிளஸ் த்ரா இத்ரா இசே பிளஸ் ரா இஸ்ரா இக்கு பிளஸ் ஞா இக்ஞா இப்படி இருக்கு இதே மாதிரி ஒரு சில லெட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போ பாருங்க இது பாருங்க க ச அதே மாதிரி த த இது மாதிரிலாம் பார்த்து எழுதணும் அதே போல் த ட இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கு இப்போ நீங்க வந்து புக்ஸ் எல்லாரும் வாங்கியிருப்பீங்க வாங்கிட்டீங்கன்னா பேஜ் நம்பர் 3 எடுத்துட்டு இதை ரீட் பண்ணி பார்க்கணும் பிளஸ் எழுதி பார்க்கணும் சரி இதை தரவை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அடுத்தது போக முடியும் சரியா தெரியாது மறந்துட்டு எல்லாமே மறந்துருப்பீங்க அதனால இன்னொரு முறை எழுதி எழுதி பார்க்குறீங்க சரியா க க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ண த த த த ண ப ப ப ப ம ய ர ல வ ஷ ஷ ச ஹ ஷ த்ர ஸ்ர ஞ இது இப்போ தரவாக இருக்கும் இல்லையா இது நீங்கள் நிறைய டைம்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள் ப்ளஸ் எழுதி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம் பாருங்கள் பேஜ் நம்பர் 4 பாருங்களேன் பேஜ் நம்பர் 4ல வந்து மாத்ராயம்னு கொடுத்துருக்காங்க மாத்ராயம் அப்படின்னா என்ன தெரியுமா ஒவ்வொரு லெட்டர்னுடைய ஒன்றுலேயும் வந்துட்டு ஒவ்வொரு சேட் ஆகிறது எப்படி அப்படின்றது என்னென்ன மாத்திரைகள் என்னென்ன வவுல்ஸ் எல்லாம் ஆட் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் இப்போ நான் வந்துட்டு என்ன சொல்லித்தர போறேன்னா இது எப்படி ஆட் ஆகுது நாம இவ்வளோ நாள் வந்து மறந்துருப்பீங்க அதனால கொஞ்சம் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது போர்டில் நான் பாருங்க இது போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் எல்லா லெட்டர்ஸும் அப்படி தான் பண்ணுவோம் நம்ம சரி அப்படி எழுதுனா தான் வரும் நீங்கள் வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒன்றே ஒன்று நான் ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எழுதி காமிக்கிறேன் பாருங்க இப்போ இது வந்து இது என்ன லெட்டர் தெரியும்ல உங்களுக்கு இது கா கா கி கி கு கு கிரு கே கை கோ கவு கம் கஹா சரியா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் இந்த லெட்டர்ஸை வந்து என்ன சொல்லுவோம் பாரக்கடின்னு சொல்லுவோம் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லுவோம் இதில் உயிர்மை எழுத்து உயிர் எழுத்தும் இருக்கு மெய் எழுத்தும் சேர்ந்தது தானே உயிர்மை எழுத்துக்கள் அதுதான் இது உயிர் எழுத்துக்கள் அதுக்கு இந்தியில வாரக்கடின்னு சொல்லுவோம் சரியா இப்போ அந்த உயிரெழுத்துக்கள் எப்படி ஆட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா அதுதான் இந்த பேஜ் நம்பர் 4ல கொடுத்துருக்காங்க என்னடா அது புதுசா கொடுத்துருக்காங்களே கன்ஃபியூஷனா இருக்குன்னு யோசிக்கலாம் பாருங்களேக்கா இப்போ நம்ம உயிர்மை எழுத்து மெய் எழுத்துக்கள் வந்து எப்படி ஆட் ஆகுதுன்னா எப்பவுமே தனியா இந்த பேஜ் இருக்கு இல்லைங்களா இந்த பேஜ் நம்பர் 3ல நாம இது பார்த்தோம் இல்லையா இதனுடைய சவுண்டே வந்து இக்கு அப்படித்தான் ஆனால் வந்துட்டு நம்ம அது அந்த கோடு ஒன்று ஒன்றுலேயே போடுறது கிடையாது ஆனால் இங்கே நமக்கு எப்படி எழுதுறோம் அப்படின்றது கவனிக்கலாம் பாருங்க காருக்கு இது கீழே பாருங்க ஒரு சின்னதாக ஒரு கிராஸ் லைன் ஒன்று அதை டச் பண்ண மாதிரி போட்டுருக்கணும் இது இக்குன்னு தான் படிக்கணும் சரியா இக்கு பிளஸ் இப்போ ஃபர்ஸ்ட் வோவல்ஸ் உயிர் எழுத்துல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன ஆ தானே இப்போ ஆ பார்த்தீங்களா இக்கு பிளஸ் ஆ தான் இந்த
का சரியா அடுத்து ஈட் ப்ளஸ் ஆ இதுதான் கா ஈட் ப்ளஸ் ஈதா கீ ஈட் ப்ளஸ் ஈ கீ பாருங்க ஈட் ப்ளஸ் ஊ கூ ஈட் ப்ளஸ் ஊ கூ ஈட் ப்ளஸ் ரு க்ரு ஈட் ப்ளஸ் ஈட் ப்ளஸ் ஏ கே ஈட் ப்ளஸ் I kai e plus o ko e plus au kau e plus am kam e plus ahar kahar theriyira ipo ungalku edhuk indha 4 page number 4 la vande enna nadandhadu eppadi padikkanumnradha adhe kuduthirukanga nu theriyudha ella letter um idhu dhaan ichu kuduthirupanga ipu kuduthirupanga illinga ikku ichu itta itta ipa idhu ellame kuduthirukanga அதனால இங்க பாருங்க இது எல்லாமே உங்க புக்ல இருக்கும் நீங்க அப்படியே பார்த்து அது கொஞ்சம் பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க சரியா இதுதான் வேற ஒண்ணுமே இல்ல பயப்பட எதுவுமே இல்ல எப்படி ஜாயின் ஆயி உயிர்மை எழுத்தா வருது அப்படிங்கற தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் அந்த 4th பேஜ்ல கொடுத்திருக்காங்க சரியா 5th பேஜ்ல என்ன பண்ணிருக்காங்க அது ஃபுல்லா உயிர்மை எழுதி எழுதி போட்டுருக்காங்க நீங்க என்ன பண்ணனும் ডেইলি ஒவ்வொரு லைன் 10 டைம்ஸ் எழுதினாலும் சரி இல்ல ফুল பேஜ் 1 டைம் எழுதினாலும் சரி ডেইলি கொஞ்சம் பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க சரியா கண்ணா அப்பதான் அடுத்து நாம லெசன் போகும்போது நமக்கு என்ன ஆகும் அந்த லெட்டர்ஸ் எழுத்து கூட படிக்க தெரியும் ஓ இப்படி எழுதா இப்படி தானா அப்படி நமக்கு அப்பதான் தெரியும் சரியாமா இப்போ நான் பாருங்க இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க இட் ப்ளஸ் ஆக்கா இட் ப்ளஸ் ஆக்கா இட் ப்ளஸ் ஈக்கி இட் ப்ளஸ் ஈக்கி இட் ப்ளஸ் ஊக்கு E plus U, U. E plus R, R. E plus A, K. E plus I, Kai. E plus O, Ko. E plus Au, Tau. E plus Am, Kam. Sorry, Kam. E plus Aha, Aha. புரியுதாமா இப்போ இப்ப இன்னொரு லெட்டர் ஜஸ்ட் அப்படியே இது பண்ணி பிராக்டீஸ் பண்ணலாமா அடுத்து ஒரு லெட்டர் பார்க்கலாமா அப்ப உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் தீருமா ஒண்ணுமே இல்ல சரியா இன்னும் பாருங்க சா அதே போல சா லெட்டர் நான் காமிக்கிறேன் பாருங்க சா சாமா பாருங்க இது என்ன இப்படி எழுதலாம் இச் பிளஸ் ஆதாம் இச் பிளஸ் ஆதாம் சா இல்லையா இச் பிளஸ் ஆ சா இச் பிளஸ் இ chi ichi plus e chi next parna ichi plus u plus chu ichi plus u chu ichi plus re sru ichi plus te che ichi plus
साइड शो आई सही है आई चाय इच्छे प्लस ओ शो इच्छे प्लस चाउ आउ चाउ इच्छे प्लस आम चम इच्छे प्लस आहा इच्छे प्लस आहा चाह पारण्या इच्छे उटन आ सेंदर चा चांस बोले मुड़ी की मैंने ना सामने उनको लास्ट लोगों की तो पारण्या ओवर सामने आ नहीं केक रा इच्छे प्लस आ चा केक रा आ इच्छे प्लस ई ची ईन केक रा ई केक रा आदि ना ई सॉन्ग ची मुड़ी के मधे ई सॉन्ग तो पारण्या लास्ट साइड तो निकला पारण्या ये अंदर तो सिंबल है ना कुटर का ना पारण्या காக்கு வந்து அப்படியே இருக்கு காக்கு இந்த சிம்பல் கொடுத்திருப்பாங்க கீ இந்த சிம்பல் இருக்கும் கீ அதாவது ரைட் சைடு வரும் பாருங்க இங்க இருந்து இது லெஃப்ட் சைடு வரதுனால பாருங்க இப்படி ஒரு சிம்பல் கொடுத்திருப்பாங்க கீ இதுவே சீக்கு வந்து இப்படி இருக்கும் பாருங்க இப்படி ஒரு சிம்பல் தான் அந்த லெட்டர்ல போடும் சூ பாருங்க இச் பிளஸ் ஊ சூ வந்து பாருங்க இந்த சிம்பல் கொடுத்திருப்பாங்க அடுத்து சூ பாருங்க இச் பிளஸ் ஊ சூ இந்த சிம்பல் கொடுத்திருப்பாங்க அடுத்து சிறு பாருங்க இச்சி பிளஸ் ஃபுல் பாருங்க இந்த சிம்பல் கொடுத்திருப்பாங்க அடுத்து சே வந்து பாருங்க இப்போ இதெல்லாம் வந்து இது வந்து லைன்ல மேலே வரும் இது வந்து லைன்ல கீழே வரும் சரியா இப்போ அடுத்து இது ஒரு லைன் னு வெச்சுக்கோங்களே இந்த லைன்ல வந்துட்டு மேலே கீழே வரதா இத மென்ஷன் பண்றாங்க சரியா இந்த மாதிரி சரியா இப்போ பாருங்க நான் இது கொஞ்சம் எரேஸ் பண்ணிறேன் உங்களுக்கு நான் பாருங்க அடுத்து பாருங்க இது லைன் கேக்குது ரு அப்படிங்கற சொல்ல பாருங்க அடுத்து சே வந்து பாருங்களே இப்படி போட்டோம்னா இங்க இந்த இடத்துல என்ன இருக்கும் அந்த லெட்டர்னுடைய மேல் பகுதியில வரும் சரியா ஏன்ற சவுண்டுக்கு ஒரு கொம்பு கொம்பு மாதிரி நம்ம போடுறோம் அடுத்து சை அப்படிங்கிறதுக்கு பாருங்க ரெண்டு கொம்பு போடுறோம் சரியா அடுத்து சோ வரும்போது பாருங்க ஒரு கால் வாங்கி ஒரே ஒரு கொம்பு மாதிரி போட்டோம்னா அது சோ சிம்பல் அடுத்து கால் வாங்கி ரெண்டு போட்டோம்னா சவு சிம்பல் அடுத்து பாத்தீங்கன்னா அம்முக்கு வந்து ஒரே ஒரு புள்ளி ஒரு லெட்டர் அது கீழ இப்போ இங்க பாத்தீங்கன்னா அவாக்கு வந்து என்ன பண்ணோம் சஹா அப்படினு போடுறோம் அப்படினா அதுக்கு இந்த சைல ரெண்டு அந்த லெட்டருக்கு சைல தான் ரெண்டு புள்ளி வரும் சரியா இது வந்து மேல வரும் இது வந்து சைல வரும் இங்க ஒரு லெட்டர் இருக்கு அப்படினா அப்ப சா இருக்குனா சாக்கு சைல வரும் சரியா இதுதான் இதுதான் இதுளுடைய ஸ்டாப்ஸ் எல்லாமே அதுதான் மாத்ராயின்னு கொடுத்திருக்காங்க இவே வந்து இப்போ இங்க இப்ப சா திருச்சுக்கோங்க இது சா அடுத்து கால் வாங்குறாங்க चा ची ची चू चू चर चे चाय चू चाउ चा चा कुंजी दावा इंद इप्पो नेंगे पन्ना बंदे रहने ना पेज नंबर थ्री फोर फाइव एल फाइव सिक्स वाले तारावा रीड पन्ना गया मुड़े जिधर ना वन वीक के इधर फुला ये दिवे गया वन टाइम लव टू टाइम सेल्फी पारना सेल्फी ला इन्हें की पोर दुपा धन्यवाद रेटर रेटर